பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, நம்ம சோப்பு சம்பந்தமாக பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நடைமுறையில் இருக்கும் சோப்பை எப்படி நம்ம தரம் பார்த்து வாங்குவது அப்படிங்கிறது தான் நம்ம விரிவாக பார்க்குறோம். இந்த தரம் பார்க்கறது அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று இல்லைங்க, 1947 சுதந்திரம் அடைஞ்சப்பவே நம்ம பயன்படுத்தும் சோப்பை மூணு விதமான தரமாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. கிரேடு 1, கிரேடு 2, கிரேடு 3 அப்படின்னு மூணு விதமாக தரத்தை பிரித்து வச்சுருக்கிறாங்க. சரிங்க, அந்த கிரேடு 1ங்கிறது நம்ம சோப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டிஎஃப்எம் மட்டும் இருக்கும். அந்த டிஎஃப்எம் 1 மட்டும் வச்சு நம்ம தரத்தை நிர்ணயிக்க முடியாதுங்க. அதில் 7 விதமான பேராமீட்டர்ஸ் இருக்கணுங்க. அதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் அப்படின்னா, முதல்ல வந்து சோப் பாக்ஸில் நடைமுறையில் இருக்கிற டிஎஃப்எம் அப்படிங்கிறது இருக்குங்க. அந்த டிஎஃப்எம்ங்கிறது வந்துங்க 76 மேலே இருந்ததுன்னா கிரேடு 1, கிரேடு 2னா 70 மேலே இருக்கணுங்க, கிரேடு 3னா 60 மேலே இருக்கணும். ரோசின்னு அதில் ஒரு பேராமீட்டர் இருக்குதுங்க, அந்த ரோசின் வந்து 3.0 இருக்கணுங்க. கிரேடு 1லேயும் 3.0, கிரேடு 2லேயும் 3.0, கிரேடு 3லேயும் 3.0, இந்த மூணு இருக்கணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ்டிக், என்ஏஓஹெச்னு சொல்லுவாங்க. அந்த என்ஏஓஹெச் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 0.05 இருக்கணுங்க. 0.05 கிரேடு 1லேயும் இருக்கணும், கிரேடு 2லேயும் இருக்கணும், கிரேடு 3லேயும் இருக்கணுங்க. அடுத்தது 4வது பேராமீட்டர் வந்து ஆல்கஹால். ஆல்கஹால்னு ஒரு பேராமீட்டர் இருக்குதுங்க. அந்த ஆல்கஹால் வந்து கிரேடு 1ல் வந்து 2.5 இருக்கணும், கிரேடு 2ல் வந்து 10 இருக்கணும், கிரேடு 3லேயும் 10 இருக்கணுங்க. இதை வச்சு தான் நம்ம தரம் வந்து பிரிக்கணும். சரிங்க, அடுத்தது சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடுங்கிறது வந்து கிரேடு 1லேயே 1.5 இருக்கணும், 2ல் கிரேடு 2ல் 1.5, கிரேடு 3லேயும் 1.5 இருக்கணுங்க. அடுத்ததாக பார்த்தோம்னாங்க அல்கலின்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த அல்கலிங்கிறது வந்து 1.0 இருக்கணும் கிரேடு 1ல், கிரேடு 2ல 1.0, கிரேடு 3லேயும் 1.0 இருக்கணும். சரிங்க, லேத்தர் அப்படிங்கிறது, இந்த லேத்தருங்கிறது வந்து நுர வரக்கூடிய தன்மையை வச்சு சொல்கிறதுங்க. அதில் பாருங்கள், கிரேடு 1க்கு வந்து 280 இருக்கணும், கிரேடு 2க்கு வந்து 240, கிரேடு 3க்கு 200. இந்த மாதிரி 7 விதமான பேராமீட்டரை வச்சு தாங்க சோப்போட கிரேடு 1, கிரேடு 2, கிரேடு 3னு பிரிக்கிறாங்க. சரிங்க, இந்த அளவுகளுக்கும் நம்மளுடைய சின்மேக்ஸ் சோப்புக்கும் என்ன வித்தியாசங்க? 100% வித்தியாசங்க. நேர்களே, இப்போ நம்ம சின்மேக்ஸ் சோப்பில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, கோகனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், தேவைப்பட்ட பட்டர், சரிங்களா. அதுமாரி மூலிகை ஆயில்கள் நம்ம நீம் ஆயில் சொல்கிறோம், அந்த ஆயில்கள் சேர்த்துருக்குறோம். இந்தமாரி சேர்த்து கேஸ்டிக் சோடாவும் நம்ம சேர்க்குறேங்க, பர்ஃப்யூமும் சேர்க்குறோம். ஆனால் அதெல்லாம் சேர்த்து கூட நம்மளுடைய அளவுகள் பிரகாரம் என்னென்ன அளவுகளில் எவ்வளோ தரத்தோடு போடணுமோ அந்தமாரி போட்டு நம்ம கிரேடு 1 சோப்பு நம்ம கொடுத்துருக்குறோங்க. அதுதான் மற்ற சோப்பு நடைமுறையில் இருக்கிற சோப்புக்கும் நம்ம சோப்புக்கும் உள்ள வித்தியாசம். கோகனட் ஆயிலில் மட்டும்தான் கிளிசரின் கண்டென்ட் வந்து 9%லிருந்து 13% இருக்குதுங்க. அதனால் முடிந்தவரை நீங்கள் அவரவர் வீடுகளில் சோப்பு செஞ்சு பயன்படுத்துங்க. அதில் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை நீங்கள் கூப்பிடுங்க. உங்களுக்கு இதில் நடைமுறையில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நாங்கள் நிவர்த்தி செய்கிறோம். நம்மளுடைய யூடியூப் சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.